இவ்வளவு அழகா இருக்குல்ல அத்த. சாரித்த, என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ஐயோ, அதனால என்னம்மா, பரவாயில்ல, நானு உள்ள காஃபி போட்டு வச்சிருக்கேன், போய் குடிச்சிட்டு குளி, நான் இவ்வளவு வேன்ல ஏத்தி விட்டுட்டு வந்துடுறேன். சரியா? சரி, வா, எடுத்து எடுத்துக்கோ, பேக் எடுத்துக்கோமா. இந்த பேக மாட்டிக்கோ. பாய் குட்டி. போல போல, வா, மணியாகுது பாரு. சீக்கிரம் சீக்கிரம். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். ஏன் நீலா எப்போ நார்மலா இருப்பா, எப்போ டிஸ்டர்ப்டா இருப்பான்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு, நான் புருஷன் தானே, என் கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன தயக்கம்? எதா இருந்தாலும் ஃப்ரீயா சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, நேத்து ராத்திரி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிருக்கேன், இப்பவும் ஒரு மாதிரி தூக்க கலக்கமாவே இருக்கு. அதான் ஒன்னும் புரியல. நான் பால்ல கலந்து கொடுத்த மாத்திரையுடைய எஃபெக்ட் தான் இது. நீ எனக்காக யோசிக்க வேணா, உனக்கு உடம்பு முடியலனா நாம மகாபலிபுரம் போற ப்ரோகிராம் வேணா கேன்சல் பண்ணிடலாம். சச்சா, அதெல்லாம் வேணாங்க, நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க ஏங்க அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுக்காக இல்ல, இந்த ப்ரோகிராமை நான் ஏன் சந்தோஷத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணல, நம்ம சந்தோஷத்துக்காக ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதை நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தது தெரியுமா? அதே எக்ஸைட்மெண்ட்டை நான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பேன்ல, அது இல்லைங்கிறப்போ எனக்கு சங்கடமா இருக்கு. அதான் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் முடிஞ்சு முத தடவையே நம்ம அவுட்டிங் போறோம், அந்த சந்தோஷம் எனக்கு மட்டும் இருக்காதா? நல்லா தூங்கிட்டதுனால டல்லா இருக்கேன், குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ் ஆயிடுவேன். சத்யா, நிலா காஃபி சாப்பிட்டியாமா? இல்லத்த. என்ன பொண்ணு நீ, உனக்கு கையில எடுத்து கொடுக்கணுமா? சூடா இருக்கும் போதே குடிக்கலாம் இல்லம்மா. இந்த காஃபி குடிமா. சரி. டேய் சத்யா, ஹனிமூனுங்கிற பேர்ல யாரோ ஒரு சாமியார் கிட்ட கூட்டிட்டு போறியே, அங்கேயும் போய் கலாட்டா பண்ணா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அங்க ஆசிரமத்துல நிறைய ஆளுங்க இருப்பாங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனா கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. என்னவோப்பா, எல்லாரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் ஊட்டி கொடைக்கால் சந்தோஷமா இருக்க போவாங்க, ஆனா நீ பொண்டாட்டிக்கு பேய் ஓட்டுறதுக்காக பூசாரி கிட்ட கூட்டிட்டு போற, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றது? உனக்கு கல்யாண ராசி இல்லையா, இல்ல பொண்டாட்டி குழந்தை குடும்பம்னு வாழற பாக்கியம் தான் இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, உன் தலையெழுத்து இப்படி அமைஞ்சிருச்சேன்னு எனக்கு கவலையா இருக்குப்பா. கவலைப்படாதம்மா, இப்போ நான் கூப்பிட்டு போறேன் சாமியாரு, அவரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா, என் ஃப்ரெண்டு சொன்னா, அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னு பாரு, இல்ல குணமாயிருவா. அப்படியா? அந்த நம்பிக்கையில தான்ப்பா நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். இங்க பாரு, திரும்பி வரும்போது என் மருமக பழைய நிலாவா வரணும், நீ அவ கூட நல்லபடியா குடும்பம் நடத்தணும். இங்க பாரு, அது மட்டும் நடந்துடுச்சுன்னா திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். இந்த வேண்டுதலை அந்த ஆண்டு வந்தா நிறைவேற்றி வைக்கணும். என்ன சத்யா, ஏதாவது வேணுமா? ஒண்ணு இல்ல, சும்மா தான் வந்த, நீ பாரு. சொல்லுங்க நிலா. சத்யாவுக்கு என் மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்றீங்க? நான் பேயா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து சத்யா என்கிட்ட கேஷுவலாவே இல்ல, சகஜமா பேசிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் கண்ணுல ஒரு பயம் தெரியும். இப்ப அந்த பயமே இல்ல. அதுவும் இல்லாம நேத்து ராத்திரி அவரு தான் எனக்கு பால் சோட வச்சு கொடுத்தாரு, அதுல ஏதோ கலந்துட்டாருன்னு நினைக்கிறேன், டேஸ்டே வித்தியாசமா இருந்தது. ராத்திரி என்ன அடிச்சு போட்ட மாதிரி நல்ல தூக்கம், காலையில கூட சீக்கிரமா எந்திரிக்க முடியல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு என் மேல ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நிலா, இனிமேல் தான் நீங்க ஜாகிரதையா இருக்கணும், சத்யாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவன் எங்க கூப்பிட்டாலும் நீங்க தனியா போக வேண்டாம், உங்க மாமியார நீங்க கூட கூட்டிட்டு போங்க. அதுக்கு சான்ஸே இல்ல,
இன்னைக்கு மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறாரு. அங்க எப்படி அத்தைய வர சொல்ல முடியும்? நிலா சத்யா ஏதோ ஒரு பிளானோட தான் உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ஆமா, நீங்க எப்ப கிளம்பி போறீங்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். ஜாகிரதை நிலா. ஹலோ, திலீபான ஷாலினி பேசுறேன். கட் பண்ணாத ப்ளீஸ். என் நம்பர்ல இருந்து போட்டா நீ எடுக்க மாட்டேன்னு புது நம்பர்ல இருந்து கால் பண்ண. நானும் எங்க அப்பாவும் இன்னைக்கு சிங்கப்பூர் போறோம். போறதுக்கு முன்னால உன்னையும் சுசியும் பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வர முடியுமா? அதான் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனாலும் எனக்கு கொஞ்சமும் ரிலாக்ஸா இல்ல. எல்லாரும் இருந்ததால எனக்கு ஃப்ரீயாவே பேச முடியல. ஏதோ ஒரு டிஸ்டர்ப பண்ணிட்டே இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கிட்டயும் மனசு விட்டு பேசினாதான் என்னால நிம்மதியா ஊருக்கு போக முடியும். உன் தப்ப ரியலைஸ் பண்ணல, அதுவே போதும் ஷாலினி. எனக்கு போதும் தோணலையே. எனக்காக ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போடா. நீங்க வரலன்னு வச்சுக்கோ, நான் திருந்தினத யாரும் நம்பலன்னு எடுத்துப்ப. அந்த வேதனை எனக்கு கொடுத்துடாத ப்ளீஸ். வீட்டுக்கு வாங்கல. சரி, நான் வரேன். ஆனா சுசி வர மாட்டான். ஏ, சுசி இன்னும் என் மேல கோவத்துல தான் இருக்கா. அதனால நான் சொன்ன கேட்க மாட்டேன். சரிடா, நீ மட்டுமாவது வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். சரி, தேங்க்யூ. எதுவுமே பேச மாட்டேங்கிற, என் மேல இன்னும் கோமாதான் இருக்கியா? இந்த கேள்வியை நான் கேக்குறதே தப்பு இல்ல. அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க முடியாத துரோகத்தை நான் பண்ணிருக்க. போய் சொல்லி உன்னை ஏமாத்தி சுசியோட வாழ்க்கையை கெடுத்து எங்க அப்பாவை தள்ளுகுனி வச்சு, இப்ப அதெல்லாம் நினைச்சா கூட உடம்பெல்லாம் கூசுது. எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும் போல இருக்கு. அப்பெல்லாம் பேச ஷர்ணி, பழசுல நான் மறந்துட்டேன். நீயும் மறந்துடு. என்னால மறக்க முடியலடா, மறக்கவும் மாட்டேன். நீ சுசியோட சந்தோஷமா வாழ வேண்டியவ. நான் நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். இப்ப உன்னை சுசி வெறுத்து ஒதுக்கறதுக்கும் நான் தானே காரணம். சுசி என்ன வெறுக்கல சார், வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான். கூடி சீக்கிரம் அவளை நான் மாத்திருவேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுடா. திலீபா, எனக்கு இப்ப இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? சுசி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். நீயும் சுசியும் நல்லபடியா வாழறத நான் பாக்கணும். எங்க அப்பாவோட கடைசி காலத்துல நான் அவரை நிம்மதியா பாத்துக்கணும். அப்பாவும் என் கூட சிங்கப்பூர் வர்றதால அந்த ஆசை நிறைவேறிடும். ஆனா நான் இங்க இருக்கிறப்பவே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறத பாக்க முடியாதே. நான் இன்னைக்கே சிங்கப்பூர் கிளம்புறேன். அதனால என்ன சாலினி, நீ அடிக்கடி சென்னைக்கு வந்துட்டு போவல. அடுத்த நீ சென்னைக்கு வரும்போது நானும் சுசியும் சந்தோஷமா இருப்போம். ரொம்ப நம்பிக்கையா தாண்டா பேசுறேன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் யாருக்கு தெரியும்? நான் உன்னை பாக்குறது இதுவே கடைசியா கூட இருக்கலாம். ஏன் அப்படி சொல்ற? இல்ல, அப்பாவோட பிசினஸ் கவனிச்சுக்கிட்டு சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிலான் இருக்க. திரும்ப நான் இங்க வரதா இல்ல. அப்படி வந்தா எல்லாருக்கும் பழைய ஞாபகம் வரும், என்ன பாக்குறதுக்கும் சங்கடமா இருக்கும். உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ தேவையில்லாம பழசுல மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி கண்டிப்பா சுசியும் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பான். அதுக்கப்புறம் நம்ம மூணு பேரும் கண்டிப்பா ஃப்ரெண்ட்லியா இருப்போம். நான் அப்படி நினைக்கலடா. துரோகம் பண்ண ஃப்ரெண்ட ஏத்துக்கிற பெருந்தன்மை உனக்கு இருக்கலாம். நீங்க அப்படி ஏத்துக்கிட்டா என் குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமாயிடும். கொஞ்ச நாளைக்கு உங்க எல்லாரையும் விட்டு நான் விலகியே இருக்கேன். அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒதுக்கிடாதீங்க. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க, மெயில் அனுப்புங்க, சாட்ல வந்து ஒரு ஹாயாவது சொல்லுங்க. நீங்க ரெகுலர் டச்ல இருந்தாதான் நான் நார்மல் கண்டிஷனுக்கு வர முடியும். நீ அத பத்தியெல்லாம் கவலைப்படாத ஷாலினி. எப்படியும் உன்னோட லைஃப் இந்த மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அது சரி பண்ற பொறுப்பு எனக்கும் இருக்கு. உன் வாழ்க்கையே முடிய போது நீ எப்படி என் வாழ்க்கைய சரி பண்ணுவ? ஷாலினி, நான் பேசிட்டே இருக்க, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்ன ஃப்ரெண்டாவே நினைச்சு பழகி இருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. தேவையில்லாம நானும் குழம்பி உன்னையும் கஷ்டப்படுத்தி
ஷாலினி ப்ளீஸ், இப்போ தானே சொன்னேன் அந்த டாபிக் எடுக்காத. ஹலோ, வெயிட் பண்ணு, வந்துடுறேன். திலீபா, என் ஃப்ரெண்டோட ரிலேஷன் சிங்கப்பூரில் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் மெட்டீரியல் கொடுத்து அனுப்பணுமா? டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. வணக்கம் மேடம். ஹலோ, நீங்க கேட்ட பாய்சன் கொண்டு வந்திருக்க மேடம். இந்தாங்க மேடம், நீங்க கேட்ட பாய்சன். இது கரெக்ட்டா வேலை செய்யல, மிஸ் ஆயிடாதே. இது ஸ்லோ பாய்சன், ஜூஸ்ல கலந்து கொடுத்தா டேஸ்ட்ல எந்த வித்தியாசமும் தெரியாது. இது ரத்தத்துல கலந்ததும் தலைவலி, லேசான மயக்கன்னு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 4 மணி நேரம் கழிச்சுதான் இதோட ரியல் எஃபெக்ட் தெரியும். எல்லா ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனும் பிளாக் ஆகி ஆளு மொத்தமா போய் சேர்ந்துருவான். இந்த மாதிரி ஒரு விஷத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். என் கையால் இந்த விஷத்தை கொடுத்து திலீபனை நான் கொன்னுடுவேன். ஆனா இதை நீங்க தான் கலந்தீங்கன்னு தெரிஞ்சிடுமே, போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா? இன்னும் 1 hourல நான் சிங்கப்பூர் ஃப்ளைட் ஏறிடுவேன். திலீபனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்றப்போ நான் சிங்கப்பூருக்கே போயிருவேன். அப்ப நீங்க கிளம்புங்க. வர மேடம். நிலைமையில் அப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம். நீ முதல்ல ஜூஸ் குடி. எனக்கு கிடைக்காத நீ அந்த சுசிக்கும் கிடைக்க கூடாதுரா? நான் அவகிட்ட தோக்க மாட்டேன். சரி விக்ரம், நீ இடத்துக்கு போனா அவளை கூட்டு வந்துடுற. எலுங்கோ, ஊருக்கு போக டிக்கெட் புக் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. ஏன், நல்ல நேரம் ஏதாவது பாக்குறியா? இல்ல பிரியா, நாம என்னவோ தலைய சுத்தி மூக்க துடுறோம்னு ஒரு ஃபீலிங். ஏன் அப்படி சொல்ற? சத்யாவை பணம் கொடுத்தோ இல்ல மிரட்டியோ ஆஃப் பண்ணிடலாம். நிலாவை சத்யாவே அடைக்கிறான்னு வச்சுக்க, மாமாவை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணுவ? நிலா நல்லா வாழறாளோ இல்லையோ, ஆனா அவளுக்கு சொத்துல ஒரு பங்கு வேணும் நினைப்பால, வேணாலும் உன்னால எப்படி சொல்ல முடியும்? திலீபம் மேட்டர் அப்படிதான், ஒரே பிள்ளைங்கிறதுனால மாமாவுக்கு அவன் மேல பாசம் அதிகம். அவன் சிவனேசன் வீட்டுல இருந்தாலும் அவனுக்கு மாமா சொத்தை பிரிச்சு கொடுத்துருவாரு, அதை உன்னால தடுக்க முடியுமா? இல்ல இல்லங்கோ,
அவனால எந்த தொந்தரவும் இருக்காது. ஷாலினி அவனை பாத்துப்பா. நீ அவளுக்கு போட்டு கொடுத்த பிளான் ஓகேனா ஓகே, அப்படி இல்லனா. என்ன ரொம்ப குழப்பற இல்லங்க பிரியா, உன்னை தெளிவுபடுத்துற. நிலாவும் திலீப்புனும் செத்து போனாதான் உனக்கு எல்லா சொத்தும் வரும். ஆனா அவங்கள நீ கொல்ல முடியாது. அப்படி நீ பண்ணினா உன் மேலதானே எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பாரு, நிலா திலீப்னு யார பத்தியும் கவலைப்பட வேணாம். உன் ஆசை நிறைவேறத்துக்கு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்லுவா. உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டுதான் ஒரு டிராமா போடுவோம். இந்த மேட்டர்ல என் ஃப்ரெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல மாமாவை கையெழுத்து போட சொல்ல, அதுல சைன் போடலன்னு வச்சுக்க, உன்னை கொன்று ஒண்ணு மிரட்டுவோம். வேலை சிம்பிளா முடிஞ்சிடும். சரி, எதுக்கு இப்படி சுத்தி வளைக்கணும்? என் பேர்லயே எல்லா சொத்தும் மாத்திர மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அதுல என்ன இருக்குனே பாக்காம அவரு சைன் பண்ண சொல்லலாம். இதுவும் நல்ல ஐடியா தான். அப்படியே பண்ணிடலாம். இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா குடும்பத்தையே அழிச்சிருவோம், மிரட்டுவோம். அதுக்கு மேல மாமா வேலை ஒண்ணும் பண்ண முடியாது. கையில பணம் இருந்துச்சுன்னா நீ எதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. என்ன சொல்ற? ஓகே இல்லங்க, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். மேகா, ஒரு பேக கொடுமா, நான் எடுத்துட்டு வரேன். வெயிட், ஒண்ணும் இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். இப்போ கால் டாக்ஸி தான் புக் பண்ணிருக்கியாமா? இல்ல அத்த, ஆட்டோல போயிடலாம். ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, இருங்க அத்த, அவர் வராரான்னு கேட்டு வரேன். சரிம்மா. என்னத்த யோசிக்கிறீங்க? ஏறுங்க வண்டியில, ஏறுங்க அத்த. இன்னைக்கு
நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும்.